श्री श्रीमते रामानुजाय नमः। श्री शैलेश दयापात्रम दिभक्त्यादि गुणार्णवम यदींद्र प्रवणम वंदे रम्य जामाधर मुनिम। श्री कूरनारायण जी अरुलिय श्री सुदर्शन सदकम। मुदलिल श्री कूरनारायण जी स्वामीन सुदर्शन सदकत्तिल उल्ल तनियन रंगेश विज्ञप्ति करामयस्य चाकार चक्रेचुडितम निवर्तये समाश्रेयहं वरपूरणीयं य तं कूरनारायण नामकं मुनिं। திருவரங்க பெருமாள் அரியரின் நோய் தீர்வதற்கு காக எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்ற வல்ல திருவாலி ஆழ்வான் விஷயமான ஸ்தோத்திரமாகிய ஸ்ரீ சுதர்சன சதகத்தை அருளிய கூரநாராயணஜியர் சுவாமியை நான் வணங்குகிறேன். இந்த தனியன் கூரநாராயணஜியர் சுவாமியை அடியேன் சேவிக்கிறேன், வணங்குகிறேன், திருவடிகளை நமஸ்கரிக்கிறேன். இதற்காக திருவரங்க பெருமாள் அரியரின் நோய் தீர்வதற்காக திருவரங்க பெருமாள் அரியர் நம்பெருமாளுக்கு ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாளுக்கு கைங்கரியம் பார்த்துருந்தவர். அவர் உடலில் நோவு ஏற்பட்டு போக பெருமாளுக்கு கைங்கரியம் நடக்காமல் இருக்கும் பொழுது சுவாமி கூரத்தாழ்வார் இவரை சுதர்சன சதக உபாசகராக இருந்த கூரநாராயணஜியரை சொல்ல, அதுக்காக கூரநாராயணஜியர் இவரோட நோய் நீங்கி பெருமாளுக்கு செய்ய வேண்டிய நித்திய கைங்கரியங்கள் தடைபடாமல் சரிவர நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சுதர்சன சதகத்தை அருளினார். அப்படியாப்பட்ட கூரநாராயணஜியர் சுவாமி அருளிய சுதர்சன சதகத்தின் மகிமையால், சுதர்சன மகிமையால் திருவரங்க பெருமாள் அரியரின் நோய் தீர்ந்து அவர் திருவரங்கனின் நம்பெருமாளுக்கு தடைப்பட்ட கைங்கரியத்தை தடையில்லாமல் தொடர்ந்தார். அவரோட உடலில் ஏற்பட்ட உபாதை நீங்கி அதனால் சரியானார் இந்த சுதர்சன சதகத்தால். இந்த உலகில் உள்ள சுதர்சன பக்தர்கள் அனைவரும் அவரவர்கள் விரும்பும் எல்லா அபிஷ்டங்களையும் எல்லா காலங்களிலும் நிறைவேற்றி வைப்பவர் ஸ்ரீ சுதர்சன ஆழ்வான் ஒருவரே. இந்த ஸ்தோத்திரம் கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியாராக ஸ்ரீ ராமானுஜரின் திவ்யாக்ஞியால் உலகோருக்கு கிடைத்த மகாநிதியாகும். சுவாமி ராமானுஜர் எம்பெருமானார் எந்த ஒரு உபாசனையோ சித்தியோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையோ வலியுறுத்தலை. அவர் முழுக்க முழுக்க சரணாகதி பெருமாளோட திருவடியை நம்பி இது பண்ணார். அதுலேயே பிரபத்தி தான் சொன்னார், இந்த உலகத்தில் படுற கஷ்டங்கள்லாம் நம்ம பொருட்படுத்தக்கூடாது, நம்ம வைகுண்டத்தில் தான் நம்மளோட பார்வை நோக்கம் இருக்கணும், கண்ணாக இருக்கணும், இங்கே படுற கர்ம வினைகளுக்கு படுற கஷ்டத்தில் அதை நம்ம பொருட்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அப்படி எந்த ஒரு உபாசனையும் மற்ற மதாச்சாரியர்கள் நிறைய உபாசனைகள்லாம் பண்ணி அதனால் நிறைய அற்புதங்களோ அதிசயங்களோ செஞ்சு நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, ஆனால் சுவாமி ராமானுஜர் அந்த மாதிரி எந்த ஒரு உபாசனைக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. ஆனால் இங்கே இந்த சுதர்சனரை உபாசனை பண்ண கூரநாராயணஜியர் சுவாமி இந்த சுதர்சன ஸ்தோத்திரத்துக்கு ராமானுஜர் கண்ணசிச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்துல. இது சுவாமி ராமானுஜரின் திவ்யாக்கினால் அவரோட ராமானுஜரோட விருப்பத்து அடிப்படையிலேயே இது உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கூரநாராயணஜியர் சுவாமி பற்றி இவர் வந்து சுவாமி ராமானுஜருக்கு பின்னாடி அந்த ஜியர் பீடத்தில் இவர் அமர்ந்ததாக சொல்கிறாங்க. இவர் ஏற்கனவே ரெண்டோ மூன்று தடவையோ இதை சுதர்சனரோட மகிமையால் பல அதிசயங்களை நிலத்திருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு தடவை தெப்போத்சவம் காவேரியில் நடக்கும் பொழுது அப்போது குளம் வந்து இது தெப்போத்சவத்துக்குன்னு தனி குளம் இது இல்லை, அப்போ காவேரியில் தான் நடந்ததான். அப்போ அந்த தெப்போத்சவம் இருக்கும்போது காவேரியில் அதிக வெள்ளம் வந்து படகோட தெப்பத்தோட நம்பெருமாள் அடித்து செல்லப்படும் போது இந்த கூரநாராயணஜியர் சுவாமியே தன்னோட சுதர்சன பகவானோட சித்தியால் மகிமையால் அந்த தெப்பத்தை திருப்பி கரத்தேத்தி நம்பெருமாளை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுறாங்க. அதே போல்
நம்ம இப்போ இருக்கிற காவேரி ராஜகோபுரம் மாதிரி இருந்ததாகவும் சுதர்சனரோட மகிமையால் உபாசனையால் ஒரு மைல் தூரம் தள்ளி அதனால் காவேரியை கரையை மாற்றி அமைச்சதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த சுதர்சன சதகத்தை அருளினார் திருவரங்க பெருமாள் அறையரோட நோவு தீர்வதற்காக அப்படின்னு சொல்லி இந்த மூணு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இன்னொரு விஷயம் அடியன் வந்து கேள்விப்பட்டது என்னென்னா, சுவாமி ராமானுஜருக்கு பின்னாடி காலங்களில் பெரும் நம்பெருமாளோட அழகை திருடுறதுக்காக நம்பெருமாளோட மாந்திரிக வாமாச்சார வகையில் அந்த முறையை பின்பற்றுறவங்க மாந்திரிக இதில் பெருமாளோட அழகை திருடுறதுக்காக வந்து தன்னோட உருவத்தை மறைச்சிக்கிட்டு கண்ணுக்கு தெரியாமல் அதுக்கு வேறு ஏதோ தேவதை சித்தி அடைஞ்சி வச்சு கண்ணுக்கு அதோட மையிட்டு கண்ணுக்கு தெரியாமல் நம்பெருமாளோட அழகை கொள்ளடிச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த அழகினால் இருக்கிற அந்த சக்தியை கொண்டு அவங்களோட தவறான வழிக்கு பயன்படுத்துறதுக்காக நம்பெருமாளோட அழகை கொள்ளடிக்க வந்ததாக சொல்கிறாங்க. அப்படி இதை கவனித்த இந்த கூரநாராயணஜியர் சுவாமி தினமும் நம்பெருமாளோட அழகு பெரிய பெருமாளோட அழகு குறைஞ்சது என்ன காரணம், நம்மளோட ஆச்சார அனுஷ்டானங்களில் பின்பற்ற வழிமுறைகளில் எந்த விதமே நம்ம குறைக்கலையே, தவறாக நடக்கலையே, ஏன் நம்பெருமாளோட அழகு குறையுது அப்படின்னு சொல்லி அவர் யோசித்து பார்க்கும் பொழுது, இதை மாதிரி கேரளா தேசத்திலிருந்து வந்து நம்பெருமாளோட அழகை திருடி அவங்க கொண்டு போகிறாங்க, களவாடி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சதுனால பலிபீடத்தில் அன்னம் விடுவாங்க. அந்த அன்னத்தில் மிளகு இடித்து மிளகு கலந்த சாதத்தை அங்கே பலிபீடத்தில் சமர்ப்பிக்க சொன்னார். இங்கோ அந்த இப்போ நம்பெருமாளோட பெருமாளோட அழக திருட வந்தவங்க அந்த பலிபீடத்தில் இருந்த உணவை பிரசாதத்தை எடுத்து சாப்பிடும் பொழுது அவருக்கு புறை ஏறி கண்ணிலிருந்து நீர் கலங்கி வந்து கண்மை அழிஞ்சி அந்த அழக திருட வந்தவங்கள கையங்களமாக பிடிச்சதாகவும் ஒரு சரித்திரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கு, ஒரு புத்தகத்தில் படிச்சிருக்கேன். அவ்வளோ மகிமை நிறைந்து சுதர்சனால் வர உபாசனையாலே பல அதிசயங்களை சம்பிரதாயத்தில் நிலைத்து காட்டினவர். இதில் முக்கியமாக என்னென்னா, சுவாமி ராமானுஜரோட அனுமதி பெற்று அவர் வந்த இந்த ஸ்தோத்திரம் மிகவும் உன்னதமான ஸ்தோத்திரம். இது அவருடைய தனியன் முதல் ஸ்லோகம். அப்படி என்னென்னா, முதல் ஸ்லோகம், சௌதர்ஷன் யுஜிகானா திசி விதசி திரஸ்கிருத்திய சாவித்ரி மர்ச்சிஹி பாஹ்யா பாஹ்யா அந்தகார க்ஷத ஜகதஹங்கார பூம்னா ஸ்வதாம்னா தோ கர்ஜு தூர கர்ஜு விபு த்ரிபு வது கண்ட வைகல்ய கல்யா ஜுவாலா ஜ்வாஜ்வல்யமானா விதரது பவதாம் வீப்சயா பீப்சிதானி. இந்த ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப கடுமையான இலக்கண முறைப்படி அமைச்சதாகவும் இது சந்தை சொல்லி தான் கற்றுக்கணும், சந்தை சொல்லி கற்றுக்கிட்டவங்களே அடிக்கடி திரும்பி சொல்லி பார்த்துக்கணும், கொஞ்ச நாள் இடைவிட்டு விட்டுட்டாங்கன்னா அது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடியனுக்கு சுமார் ஒரு ஸ்லோகம் தப்புந்தவரமாக படிக்க கற்றுக்கிட்டேன், அது மட்டும் அடியனு படித்து காமிச்சுன்னு வச்சுக்கோங்க. இதற்கான விளக்க உரைகளை நம்ம ஆச்சாரிய குரு பரம்பரையில் வந்த ஆச்சாரிய மகான்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த விளக்க உரைகளை படிக்கும் பொழுதே அதுலேயே நமக்கு தெரியாத சுதர்சனர் பற்றின பல மகிமைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் இந்த முதல் ஸ்லோகத்துக்கான விளக்க உரை, அகவிருள் புறவிருள் எனப்படும் இருவகை இருள்களால் தடுமாறுகின்ற உலகத்தவர்களுக்கு அந்த இருளை தொலைத்து வாழ வைக்க வல்ல தன்னொழியால் சூரியனின் ஒளியை கீழ்ப்படுத்தி எல்லா இடங்களிலும் வியாபித்து விளங்குவதும் தம் புஜபலத்தால் கொக்கரிக்கின்ற அசுர பெண்களின் பெண்களை கைமை பெண்களாக ஆக்குவதில் வல்லமை பெற்றதும் எப்பொழுதும் ஒப்பு உயர்வு இன்றி ஜொலித்து கொண்டிருப்பதுமான ஸ்ரீ சுதர்சன ஜுவாலையானது உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேற்றட்டும். இது அதோட நம்ம ஆச்சாரியர்கள் கொடுத்த விளக்க உரை. அது என்ன சொல்கிறேன்னா, அகவிருள் புறவிருள் எனப்படும் இருவகை இருள்களால் தடுமாறுகின்ற உலகத்தவர்களுக்கு அந்த இருளை தொலைத்து வாழ வைக்க வல்ல தன்னொழியால் சூரியனின் ஒளியை கீழ்ப்படுத்தி எல்லா இடத்திலும் வியாபித்து விளங்குவதும்
அதோட ஒரு கமா வந்திருக்கு. என்ன சொல்கிறாரு, நமக்கு இருள் இரண்டு வகையாக சொல்கிறாரு, அகவிருள் புறவிருள். கண்ணுக்கு தெரிஞ்சு சூரியன் உதிச்சா புறவிருள் போயிடும், அகவிருள் நமக்கு சத்துவகுணம் வளர்ந்து ஆச்சாரிய கடாட்சம் கிடைச்சாவே அகவிருள் போகும். அதுபோல் நம்மளோட தமோகுணம் ரஜோகுணம் தமோகுணமாக இருக்க அந்தகாரம் இருட்டாக இருக்க அந்த அகவிருள் அதையும் போக்கி ஞானத்தை கொடுக்குறார், புறையுருளையும் போக்கி தன்னோட ஒளியால் சூரியனோட ஒளியை கீழ்படுத்தி எல்லா இடங்களிலும் வியாபித்து விளங்குவதும். இந்த இந்த விஷயங்கள் என்ன சொல்கிறாருன்னா, பகவானே சுதர்சனரா இன்னொரு ஜீவாத்மாவுக்குள்ள ஆவேசித்தார், பிரவேசித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பகவானுக்கு மட்டும்தான் எல்லா இடங்களிலும் வியாபித்து விளங்கும் சக்தி உண்டு. அந்த சக்தி சுதர்சனர் இடத்துல இந்த இடத்துல சொல்கிறாங்க, சுதர்சனர்கிட்டையும் உண்டு. ஏன்னா பகவானே அவருக்குள்ளே ஆவேசிச்சிருக்கிறதுனால எல்லா இடங்களிலும் வியாபித்து விளங்குறது அப்படின்றாரு. இப்போ விஷ்ணு அப்படின்னா எல்லா இடங்களிலும் இருக்கிறார், வாசுதேவன் எல்லா இடத்துலையுமே, மூணு ஞாபகம், மூணு நாம நாராயணன் விஷ்ணு வாசுதேவன், இது மூணும் வியாபக நாமா. பகவான் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கார் அப்படின்றத குறிக்கிறது. அதே போல் சுதர்சனரும் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைஞ்சிருக்காரு. நமக்கு சுதர்சனர் அப்படின்னா தரிசனம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். சுதரிசனம் அப்படின்னா மதி, சுமதி அப்படின்னு சொல்லும்போது நல்ல மதி உடையவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுபோல் நல்ல தரிசனத்தை கொடுக்கக்கூடியவர், அவர் காட்சிக்கும் அழகானவர், நமக்கு சம்சாரத்திலிருந்து கரதேறத்துக்கு நல்ல வழியை காமிச்சு, அகவிரலை போக்கி புறவிரலையும் போக்கி இரண்டு இருளாலும் தடுமாறுகின்ற ஜீவாத்மாவை நம் அடியனை போல இருக்க ஜீவாத்மாவை தொலைத்து தன்னொழியால் சுதர்சன ஒளியால் அவருக்கு ஞானத்தை கொடுத்து வழி காமிச்சு மற்ற சூரியனின் ஒளியை எல்லாம் கீழ்படுத்தி எல்லா இடங்களிலும் வியாபித்து விளங்குதல். இந்த எல்லா இடத்தையும் வியாபிக்கிறது அப்படின்றது பகவானுக்கு மட்டுமே இருக்கிற விஷயங்கள், இந்த இடத்துல சுதர்சனருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சுவாமி கூரநாராயணஜியர். தம் புஜபலத்தால் கொக்கரிக்கின்ற அசுர பெண்களை கைமை பெண்களாக ஆக்குவதில் வல்லமை பெற்றதும். இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, தம் புஜபலத்தால், இப்போ அசுர ராட்சசர்கள் அவர்களோட ரஜோகுண தமோகுணத்தால் உடல் வலிமையால் தினவெடுத்து எப்பொழுதும் போருக்கு கூப்பிட்டு இதுன்னுட்டு இதாக இருக்கிற அவங்களோட மனைவியை கைமை பெண்கள் ஆக்குவதில் வல்லமை பெற்றதும். எவ்வளோ பெரிய ரஜோகுண தமோகுணமாக இருக்கிற எவ்வளோ பெரிய அசுர ராட்சசனாக இருந்தாலும், எவ்வளோ வலிமை பெருந்தவனாக தவ வலிமை இருந்தாலும், சுதர்சனர் அவர்களை ஒரு அவர்களோட ஆயுள முடிக்கிறதுல வல்லமை பெற்றவர். அதில் எந்த சமரசத்துக்கும் இவருக்கு அவரோட வலிமை கம்மின்னு சொல்கிறதுக்கு எந்த விதத்துலேயுமே வாய்ப்பு இல்லை. அந்த இடத்துல சொல்கிறாரு, ஏன் அப்படின்னா எப்பொழுதும் ஒப்பு உயர்வு இன்றி, இந்த இடத்துல ஒப்பு உயர்வுங்கிறது பகவான் மேலே சொன்ன போல் வியாபித்தே இருக்கிறது. அதே விஷயம் இங்கே சுதர்சனர் இங்கே பகவானுக்கு தான் இணையாகவும், பகவானுக்கு இணையாகவும் பகவானோட உயர்வு, பகவானுக்கு இணையாக ஒப்புமையோ பகவானோட உயர்வோ இல்லை, யாருக்கும் கிடையாது, யாருமே இருக்க முடியாது. அப்படி அதே விஷயம் இங்கே சுதர்சனருக்கும் பொருந்தது. எப்பொழுதும் ஒப்பு உயர்வு இல்லாத ஜொலித்து கொண்டிருப்பதுமான சுதர்சன ஜுவாலையானது உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேற்றட்டும், உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேற்றட்டும், ஒப்பு உயர்வு இல்லாத ஜொலித்து கொண்டிருக்கிற. இந்த இடத்துல பகவானுக்கு இருக்கிற அப்படின்னு தெரிஞ்சதை குறிச்சிருக்கேன், பகவானுக்கு இருக்கிற ரெண்டு விஷயத்த காமிச்சிருக்காங்க. அது ஒப்பு உயர்வு இல்லை, பகவானுக்கு மிக்க இணையாகவும் மிக்க மே பகவானை விட வலிமையானவங்களும் யாருமே கிடையாது. அதே போல் எல்லா இடங்களும் வியாபித்து இருக்கிறது பகவான தவிர்த்து யாருமே கிடையாது. அந்த ரெண்டு விஷயங்களும் இந்த சுதர்சன அல்வாருக்கு பொருந்திருக்கிறது. உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றும் இது அப்படின்னு எதுக்கு இது குறிச்சிருக்குதுன்னா, சுவாமி இந்த சுதர்சன உபாசகராக இருக்க கூரநாராயணஜியர் குரத்தாழ்வாரோட சிஷ்யர். அப்படி குரத்தாழ்வார் இவரை சந்தித்து இவர் பேசும் பொழுது குரத்தாழ்வார் சொல்ல, நம்ம சரணாகதர்கள் பகவானோட பகவானையே தான் நம்ம எதிர்பார்த்துருக்கணும், நம்ம உபாசனையெல்லாம் ஆகாது, அது வந்து கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுது. அப்போது அந்த சுதர்சன உபாசகராக இருக்கிற இந்த கூரநாராயணஜியர் சுவாமி
இந்த உபாசனை சுவாமி இது அடியனுக்கானது அல்ல, பகவானுக்கும் பாகவதர்களுக்கும். பகவானுக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் சரி, பாகவதர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் சரி, கோவில்களுக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் சரி, புனித க்ஷேத்திரங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் சரி, இது மாதிரி லோகக்ஷேமார்த்தத்துக்காக இந்த உபாசனை அடியன் வந்து மேற்கொண்டிருக்கே தவிர இது அடியனுக்கானது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே விஷயத்தின் இந்த 100 ஸ்லோகங்கள் எங்கே எடுத்து பார்த்தாலும் உங்களுடைய அடுத்தவங்களை அவர் தனக்குன்னு சொல்லலை. அந்த ஸ்தோத்திரம் பாடும்பொழுது இந்த பாடும்பொழுது அதில் எதுவுமே தனக்குன்னு சொல்லிக்காமல் பிறருக்கு லோகக்ஷேமமாகவே அந்த மாதிரி இந்த இடத்துல உங்களுடைய இந்த 100 ஸ்லோகத்துலையும் அப்படி தான் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேற்றட்டும். இது சும்மா ஒரு அந்த நேரத்துக்கு வாய் பேசுகிறது மாதிரி சமாளிக்கிறது மாதிரி இல்லாமல் சுவாமி கூறத்தாழ்வார் எப்படி வரதராஜர்கிட்ட திரும்ப பார்வை கொடுக்க சொல்லி பிரார்த்திக்கும் பொழுது சுவாமி ராமானுஜரையும் பகவானை உங்களை சேவிக்கிறதுக்காக மட்டுமே அந்த கண்ணு வேணும்னு சொல்லி பிரார்த்திச்சு வரம் பெற்ற பின்னாடி ஸ்ரீபாஷ்யத்தில் இருக்கிற மீதி பாகங்களை சுவாமி கூறத்தாழ்வாரை எழுத சொல்லும் பொழுது இது பண்ணும்போது சுவாமி கூறத்தாழ்வார் அது முடியாது அப்படின்னு சொல்லி விண்ணப்பிச்சிட்டார் சுவாமி ராமானுஜர்கிட்ட. ஏன் அப்படின்னா, நான் பகவான்கிட்ட என்னோடய ஆச்சாரியரையும் பகவானையும் சேவிக்கிறதுக்காக தான் கண்ணை வாங்கினேன், மற்ற விஷயங்களை நான் இதை ஈடுபடுத்த மாட்டேன் புலனை அப்படின்னு சொல்லி சொன்னதாக குரு பரம்பரையில் சொல்லுவாங்க. அதைப்போல் இந்த சுவாமி கூரநாராயணஜியர் சுவாமி இந்த உபாசனை அவர் எங்கே எந்த இடத்துலையும் தன்னை அந்த உபாசகராக காமிச்சிக்கிறதுக்காகவோ அதால் பல மகிமைகளை ஏற்படுத்தி தன்னோட சுய விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறதுக்காகவோ அதைப்போல் எந்த இடத்துலையுமே அவர் பயன்படுத்தலை. எல்லாமே ரங்கநாதனுக்கும் ரங்கநாதரோட அடியவர்களுக்காகவே அவர் இந்த சுதர்ஷன உபாசகரை வாழ்ந்தார், லோகக்ஷேமார்த்தமாகவே வாழ்ந்தார் அப்படின்ற விஷயம் இந்த ஸ்லோகங்களில் வெளிப்படையாகவே சொல்லப்பட்டிருக்கு. இது முதல் ஸ்லோகத்துக்கான அடியனால் தெரிஞ்ச வரையை விண்ணப்பிச்சிருக்கேன். இதோட பலஸ்ருதி பார்க்கும்பொழுது இதில் முதல் ஒரு 24 ஸ்லோகங்கள், முதல் வந்து ஒரு 24 ஸ்லோகங்களில் ஜுவாலா வர்ணத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அதை அடையும் காமிக்கிறேன் இருங்க. முதல் 24 ஸ்லோகங்கள் ஜுவாலா வர்ணனமும் நேமியை பற்றி முதல் ஜுவாலையை வர்ணித்து 24 ஸ்லோகங்களும், நேமியை வர்ணிக்கும் 14 ஸ்லோகங்களும், அறங்களை வர்ணிக்கும் 12 ஸ்லோகங்களும், நாபியை வர்ணிக்கும் 11 ஸ்லோகங்களும், அக்ஷத்தை வர்ணிக்கும் 13 ஸ்லோகங்களும், சுதர்சன புருஷனை வர்ணிக்கும் 26 ஸ்லோகங்களும் 100 ஸ்லோகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இப்படிப்பட்ட இந்த சுதர்சன சதகத்தை வாசிப்பவர்கள் இந்த உலகில் ஐகீக போகங்களை எல்லாம் பரிபூர்ணமாக அனுபவித்து பின்பு சக்கர தாழ்வாரோடு பரம சாமியம் என்னும் செல்வத்தை பெற்று மகிழ்வார்கள். அப்போ முதல்ல அவர் நேரடியாக சுதர்சனரை 100 பாடாமல் சுதர்சனரோட ஜோதி, சுதர்சனரை சுற்றி எரிஞ்சிட்ருக்க சக்கர தாழ்வாரை சுற்றி இருக்கிற அந்த ஜோதிஷ அக்னி எரிஞ்சிட்ருக்கு ஜுவாலா இருக்குங்களா, அந்த ஜோதி அதில் ஜுவாலையிலேருந்து வர வெளிச்சத்தை குறித்து 24 ஸ்லோகங்களாகவும், அந்த அதுக்கு அடுத்தது நேமியை வர்ணிக்கும் 14 ஸ்லோகங்கள், நேமியை வர்ணிக்கும் சுதர்சனரோட அந்த சக்கர தாழ்வாரோட உள்ளே வரும்போது ஒவ்வொரு படமாக அடியும் காமிக்கிறேன் உள்ளே இருக்குது. நேமியை வர்ணிக்கும் 14 ஸ்லோகங்களும், அறங்களை வர்ணிக்கும் அறத்தை வர்ணிக்கும் 12 ஸ்லோகங்களும், நாபியை வர்ணிக்கும் நடுமத்தியத்தை வர்ணிக்கும் 16 ஸ்லோகங்களும், அக்ஷத்தை வர்ணிக்கும் 13 ஸ்லோகங்களும், நடுவில் இருக்கிற சுதர்சன புருஷர் முதல்ல 16 திருக்கரங்களோடு சுதர்சனர் இருக்கார் இல்லைங்களா, அந்த சுதர்சன புருஷனை வர்ணிக்கும் 26 ஸ்லோகங்கள் கொண்டது. மீதம் ஒன்று 101 ஸ்லோகமாக பலஸ்ருதியை சொல்லி சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட சுதர்சன சதகத்தை வாசிப்பவர்கள் உங்களுக்கு அது இதில் தான் சொல்லியிருக்காரு பகவான் வந்து இவருக்கு ஆயுசு ஆரோக்கியம் என்னென்ன பலன்களை சுதர்சன ஆழ்வான் உங்களுக்கு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் நீண்ட ஆயுள் மூணையும் நீங்கள்
என்னென்ன பலன்களை மற்றும் நீங்கள் என்னென்ன பயன்களை விரும்புகிறீர்களோ அவை எல்லாவற்றையும் உடனே கொடுத்து அருளட்டும் சுதர்ஷனால்வான் சர்வாபிஷ்ட பலப்பிரதன் அப்படின்னு இந்த இடத்துல கூரநாராயணஜியர் சுவாமி பலனை கொடுத்துருக்காரு. தீர்க்காயுஷுடன் வாழ வேண்டும் என்று பல சமயங்களில் பெரியோர்கள் வாழ்த்துவதை காண்கிறோம். அவ்வாறு வாழ்க்கை இன்மமயமாக அமைய வேண்டும். செல்வம் அதற்கு செல்வம் வேண்டும். செல்வம் இருந்தும் வைத்தியத்திற்கே செலவானால் என்ன செய்வது? வாழ்க்கை நோயற்ற வாழ்க்கையாக அமைய வேண்டும். இவற்றுக்கெல்லாம் சுதர்ஷனால்வாரின் கடாட்சம் இருக்க வேண்டும். இந்த சுதர்ஷன சதகம் அந்த கடாட்சத்தை பெற்று தரும். அவ்வளோ மகிமை நிறைந்த இந்த சுதர்ஷனர் நம்ம நம்மளோட கஷ்டங்களுக்கு பிரார்த்திக்கிறது அப்படின்றது ஒரு அதுக்கு மட்டும் இல்லாமல் இருக்கிற திவ்ய தேசங்களில் இருக்கிற கொடுமைகளை சரி செய்யணும். ஏன்னா சுதர்ஷன சதகத்தை பயன்படுத்தி தான் நம்பெருமாள் ரங்கநாதரையோ பல விஷயங்களை சுவாமி கூரநாராயணஜியை காப்பாற்றி கொடுத்துருக்காரு. அந்த சுதர்ஷன சதகத்தோட இருக்கிற பூர்வர்கள் கொடுத்த விளக்கத்தை படிக்கும்பொழுது நாமளும் அந்த திவ்ய தேசத்தோட நிலைமை மாறி பழைய ரொம்ப செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுதர்ஷனால்வார்கிட்ட பிரார்த்திச்சுக்கோம். அடுத்த ஸ்லோகம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.